ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் அம்பேர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாம்பு கடிச்சா அதை முறியடிக்க மாத்து மருந்து எப்படி செய்யறாங்க அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். கூடவே மற்ற விஷமிக்க உயிரினங்களான பூரான், தேல், சிலந்தி இவைகளோட விஷயங்களை முறியடிக்கக்கூடிய மருந்துகளை பத்தியும் பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனலோட நிறைய நண்பர்கள் சேவல் வீடியோஸை தவிர்த்து அனிமல் வர்சஸ் அண்ட் லிஸ்டிங்ஸ் பத்தியும் கேட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் மேக் பண்றேன். சரி, இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆன்டி வேனம் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாம்புகளோட விஷம்னா என்ன அப்படின்றத பத்தி பாத்துடலாம். இந்த உலகத்திலே மோஸ்ட் டேஞ்சரஸ் கிரீச்சர்ஸ்னா டவுட்டே வேணா நிச்சயம் பாம்புகள் தான் முதல் இடத்துல இருக்கும். ஏன்னா இதுங்க விஷத்தன்மைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இவைகளை நேரில் பார்க்கும்போது யாரா இருந்தாலும் பயப்படுவாங்க. அதுலயும் 6 அடிக்கு மேல இருக்கிற நாகப்பாம்புகளை பார்த்துட்டா ஒரு சிலருக்கு அன்னைக்கு ஃபுல்லா அந்த அதிர்ச்சி போகவே போகாது. மைண்ட்ல திரும்ப திரும்ப அது மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். பட் வாவா சுரேஷை போல ஸ்னேக் எக்ஸ்பர்ட்ஸ் பொறுத்தவரை பாம்புகள் அவங்களுக்கு ஒரு குழந்தை மாதிரி. எத்தனை முறை கடிச்சு உயிருக்கே ஆபத்து விளைவிச்சாலும் துளி கூட பயப்படாம ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நம்ம சேவேஜ்
யோசிக்காதீங்க. நேச்சுரலாவே இவங்க உடம்புல ஹை அமௌண்ட் ஆஃப் இம்யூன் சிஸ்டம் இருக்கிறதால பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது. அது மட்டும் இல்ல, ஒன்ஸ் உடம்புல இருந்து ஆன்டிபாடிஸ் மட்டும் பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் உயிரினங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. இதுல சில உயிரினங்கள் உடம்புல நேச்சுரலாவே பாம்புகள் விஷத்தை முறியடிக்கிற தன்மை இருக்கும். உதாரணத்துக்கு ஹனி பேஜர் எடுத்துக்கலாம். ஒருவேளை இவைகள் பாம்புகள் கிட்ட கடிபட்டுட்டா சில மணி நேரங்களுக்கு மயக்கம் அடைமே தவிர மொத்தமா இறந்து போகாதுங்க. ஆனாலும் அது டோசேஜ் பொறுத்துதான் இருக்கு. பட் சுத்தமா எந்த ஒரு எஃபெக்டுமே காமிக்காத உயிரினம் அப்படின்னா ராஜநகத்தை தான் சொல்லணும். ஏன்னா எப்பேற்பட்ட கொடூர விஷமிக்க பாம்பு இதை கடிச்சாலும் ஒண்ணுமே ஆகாது. சோ பாம்பு கடிச்சதுக்கு அப்புறம் ஆன்டி வெனம் எடுத்துக்கிட்டா கியூர் பண்ணிடுது ஓகே. அதனால ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா எஸ் கண்டிப்பா ஏற்படுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதாவது அதை சீரம் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதனால உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது, ஜஸ்ட் சின்ன சின்ன அலர்ஜிஸ் மட்டும் கொஞ்சம் இருக்குமா. அண்ட் ஆன்டி வெனம்ல பாத்தீங்கன்னா மோனோவலன்ட் அண்ட் பாலிவலன்ட் அப்படின்னு பேசிக்கா ரெண்டு டைப்ஸ் இருக்கு. இதுல மோனோவலன்ட் ஆன்டி வெனமை எந்த பாம்பு கடிச்சதோ அதுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஏன்னா ஸ்பெசிபிக்கா அந்த ஒரு பாம்புக்கு மட்டும் தான் அது வேலை செய்யும். பட் பாலிவலன்ட் மல்டிபிள் டாக்ஸின்ஸ் முறியடிக்கிற திறனை கொண்டு இருக்கிறதால எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்க்கு மோஸ்ட்லி இதை தான் வச்சிருப்பாங்க. அண்ட் மத்த வெனம ஸ்பீஷிஸ் ஆன தேல், பூரான், சிலந்தி மாதிரி உயிரினங்களால கடிபட்டு பாதிக்கப்பட்டாலும் ஏற்கனவே சொன்னது போல சேம் அவைகள் விஷத்தை ரேபிட்ஸ் மாதிரி உயிரினங்கள் மேல செலுத்தி ஆன்டிபாடிஸ் பிரிச்சு எடுத்து தான் விஷமுறிவு மருந்து உருவாக்குறாங்க. என்னதான் உயிரை காப்பாத்த ஆன்டி வெனம்ஸ் இருந்தாலும் ஒருத்தர் கடிப்பட்ட உடனே ஒரு குறிப்பிட்ட டைம் குள்ள எடுத்துக்கிட்டா தான் அது ஒர்க் ஆகும். டைம் ரொம்ப ஆகி விஷம் உடம்பு ஃபுல்லா பரவிடுச்சுன்னா அதை முறியடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்த ரீசனால தான் ஆன்டி வெனம் எடுத்துக்கிட்டாலும் சிலர் இறந்து போயிடுறாங்க. இதுலயே கடிப்பட்டவங்க வயசு கம்மியா இருக்கிறது, பாடி வீக்கா இருக்கிறதுலாம் கூட ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸா இருக்கு. சோ நீங்க இது போல லைஃப்ல ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானி கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.